நாட்டின் பாதுகாப்பு இன்னும் மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கிறது என்று சுதந்திர தின உரையில் பிரதமர் மன்மோகன் சிங் குறிப்பிட்டுள்ளார். செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து பிரதமர் மன்மோகன் சிங் உரையாற்றிய போது கடந்த மாதத்தில் மும்பையில் நடந்த குண்டுவெடிப்பு பற்றி குறிப்பிட்டார். நாட்டின் பாதுகாப்பு இன்னமும் கவலைக்குரியதாகவே இருக்கிறது என்று கூறிய மன்மோகன் சிங், பயங்கரவாதத்துக்கு எதிராக மத்திய மாநில அரசுகளுடன் பொதுமக்களும் இணைந்து போராட வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். लड़ाई के लिए हमारी निगरानी में कोई कमी नहीं आनी चाहिए। ये एक लंबी लड़ाई है। इसको केंद्र सरकार, राज्य सरकारों और आम जनता को एक साथ मिलकर लड़ना है। हम आतंकवाद से निपटने के लिए अपनी इंटेलिजेंस और सुरक्षा एजेंसीज को लगातार मजबूत करते रहे हैं और आगे भी करते रहेंगे। नक्सलवाद की समस्या से निपटने के लिए भी हम हर मुमकिन कोशिश कर रहे हैं। हम ये चाहते हैं कि नक्सलवाद को जन्म देने वाले कारणों को खत्म कर दिया जाए। உயர்ந்து வரும் விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு எடுத்து வருவதாக தனது உரையின் போது பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்தார். हमारा देश आज एक ऐसे दौर से गुजर रहा है जिसमें महंगाई लगातार ज्यादा रही है। महंगाई पर काबू पाना किसी भी सरकार की अहम जिम्मेवारी होती है। हमारी सरकार इस जिम्मेवारी को पूरी तरह समझती है। हमने लगातार ऐसे कदम उठाए हैं जिनसे महंगाई कम हो सके। कई बार हमें ऐसे हालात का सामना करना पड़ा है जिनमें बढ़ती महंगाई की वजह देश के बाहर थी। अंतर्राष्ट्रीय बाजारों में पेट्रोलियम पदार्थों, खाद्यान्नों और खाद्य तेलों की कीमतों में हाल के समय में काफ़ी बढ़ोतरी हुई है। हम इन वस्तुओं का काफ़ी मात्रा में आयात करते हैं और इसीलिए इनकी बढ़ी हुई कीमतों का असर महंगाई पर पड़ता है। நம் நாட்டின் உற்பத்தி திறனை அதிகரிக்கச் செய்வதன் மூலமே விலைவாசி பிரச்சனையை தவிர்க்க முடியும் என்று உறுதிபட தெரிவித்த பிரதமர் மன்மோகன் சிங், ஏழைகளுக்கு அரிசியை மானியமாக வழங்க வகை செய்யும் உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதிலும் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளது என்றார்.